ரஞ்சித், ஏய் என்ன நீ பண்ற? கேக் எதுக்கு இந்த விவாகரத்து பத்திரத்துல என் புருஷன் கிட்ட கையெழுத்து வாங்க பாக்குறீங்க? ஏய், அதான் உன்னை வீட்டை விட்டு வெளியில போன அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, இனிமே என்ன புருஷன் பொண்டாட்டி உறவு? சூர்யா, நீங்க இதுல கையெழுத்து போடாதீங்க. இதுல நீங்க கையெழுத்து போட்டா நம்மளை இவங்க பிரிச்சிடுவாங்க சூர்யா, புரியுதா உங்களுக்கு? அவங்க ஒரு ராட்சச கூட்டம், நீ ஒரு ராட்சசி. எத்தனை பேர்கிட்ட இருந்துதான் நான் என் பேரனை காப்பாத்துவேன்? என்ன பாட்டி, உங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு? நீயும் நல்லவளா நடிச்சு பணம் பறிக்கதான் இந்த வீட்டுக்குள்ளே வந்த, அவங்களும் அதையே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்னு பண்ணி தொலைங்க, ஆனா என்னையும் என் பேரனையும் உயிரோட விட்டுடுங்கம்மா. பாட்டி, நீங்க என்ன என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் திட்டிக்கோங்க. அரக்கி, ராட்சசி, பாதகி, பணத்தாசை புடிச்சவ, இப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனா என்கிட்ட இருந்து என் புருஷனை பிரிக்கிறவங்க யாரா இருந்தாலும் நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது நீங்களாவே இருந்தாலும் சரி. பாத்தீங்களா, உங்க வீட்லயே இருந்துகிட்டு உங்க சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு உங்களையே எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறா பாத்தீங்களா? இதுதான் இவளோட அசல் முகம். இத விட மோசமான முகம் இருக்கு, அதெல்லாம் போக போதா பாட்டிக்கு தெரியும். யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல சூர்யா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, இனிமே எதுலயும் நீங்க கையெழுத்து போடக்கூடாது. என்ன சூர்யா பாத்துட்டு இருக்கீங்க, புரியுதா இல்லையா? அப்புறம் நம்மள பிரிச்சிருவாங்க சூர்யா. பாட்டி, இந்த பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட கூடாது. டேய் ரஞ்சி, மட்டேன சொல்லுங்க. நம்மள புடிச்சு வெளியில தள்ளுடா சூர்யா. போடாதீங்க, கையெழுத்து எல்லாம் போடாதீங்க. போ வெளியில, போடி வந்தே சொல்லுங்கல. போடி 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 சூர்யா, சூர்யா கையெழுத்து போடாதீங்க. பாட்டி பவானி பாவம், சூர்யா கையெழுத்து எல்லாம் போடாதீங்க. போ போடி பவனி. நீங்க கையெழுத்து போட்டா நம்மளை இவங்க பிரிச்சிடுவாங்க சூர்யா, புரியுதா உங்களுக்கு? சூர்யா, அநியாயத்தை நீங்களே எதிர்க்க துணிஞ்சிட்டீங்க, அப்படிதான் செய்யணும்.
சூர்யாக்கு இப்போ நல்லது கெட்டதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உங்க ஜம்பம் எல்லாம் அவர்கிட்ட பழிக்காது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஓகே மேடம், இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன். மேடம், நான் உங்களை தான் மேடம் நம்பி வந்திருக்கேன். உங்க டேலண்ட்டை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கேஸை முடிச்சு எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. என் ஹஸ்பண்ட் ஃப்ராட் பண்ணி வாங்கின சொத்தோட டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஓகே, இந்த ஃபைல்ல உங்க புருஷன் சொத்தை எப்படி கையாடல் பண்ணி மோசடி பண்ணிருக்காருங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, கரெக்ட் தான். ஆனா அதுக்கான ஒரு எவிடன்ஸ் ஏதாவது வேணும். எவிடன்ஸ் இருக்கு மேடம், இந்த பென்டிரைவ்ல இருக்கு. இன்னங்க இத புடிங்க. ஓகே மேடம், பேசிக்கலாம். சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. மேடம் யாரு, உன் ஃப்ரெண்டா? இல்ல, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. மேம், இவரு என்னோட ஹஸ்பண்ட். ஹலோ சார். வணக்கம் மேடம். தெரிஞ்சவங்களா? இவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா லேகா? இவங்க எப்படி? சார், நான் லேகா மேடத்தோட கிளையண்ட். ஓ, கிளையண்டா? ஓகே. மேடம், நீங்க இப்ப கிளம்புங்க, நான் உங்ககிட்ட அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். அப்ப கேஸ் டீடைல்ஸ்? இல்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் உள்ள போறேன். இல்ல இல்ல சபரி, நாங்க பேசி முடிச்சாச்சு. மேம், இப்ப நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஓகே மேடம், இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம். சரி, தேங்க்யூ. உங்களோட கிளையண்டா? ஆமா, அப்படிதானே அவங்க சொன்னாங்க. சோ நீ மறுபடியும் லா பிராக்டீஸ் பண்ண போறியா? இல்ல இல்ல, அவங்க கால் பண்ணாங்க, வர சொன்னேன். அப்படியே சும்மா பேசிட்டு இருந்தோம். சமாளிக்காத லேக்கா, அவங்க போன் பண்ணிருந்தா நீ என்ன விஷயம்னு கேட்டிருப்ப. அவங்களும் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிருப்பாங்க. இந்த கேஸ் எடுக்க முடிவு பண்ணாமலேயே அவங்க நீ வர சொல்லிருப்ப? சரிங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் மறுபடியும் லா பிராக்டிஸ் பண்ற ஐடியால தான் இருக்கேன். இப்போ அதுல என்ன இருக்கு? என்ன லைக் அவ்வளவு சாதாரணமா சொல்ற? நாம என்ன முடி பண்ணிருந்தோம்? நீ டென்ஷன் ஆக கூடாது, உனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்க கூடாது. டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க, அதனால நீ எந்த கேஸும் எடுத்து நடத்த வேண்டாம். நமக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ லா பிராக்டிஸ் பண்ண வேண்டாம்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி முடி பண்ணிருந்தோமா இல்லையா? முடிவுகள் அப்பப்போ சூழ்நிலைக்கு ஏத்தபடி மாறலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நீங்க வேலையில இருந்தீங்க, வீட்டுக்கு பணம் எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருந்தது. அதனால நானும் கோர்ட்டு கேஸ் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அதே நிலைமையா இந்த வீட்டுல இருக்குது. சோ நான் வேலைக்கு போகல, இப்ப அதான் பிரச்சனை. ஏன் லேக்கா, நான் என்ன வேலை தேடாமலே இருக்கேன்? இப்ப அது பிரச்சனை இல்லைங்க, நமக்கு வருமானம் இல்லைன்னு தான் சொல்றேன். ஏன் லேக்கா, அதுக்குன்னு வயித்துல குழந்தையோட நீ மறுபடியும் கோர்ட்ல போய் மணிக்கணக்கா நின்னு பாதாடிட்டு இருக்க போறியா? நமக்கு வேற என்ன சாய்ஸ் இருக்கு சொல்லுங்க? இது ஒண்ணும் கஷ்டமான வேலை இல்லையே, கோர்ட்டுக்கு போய் வாதாடணும், அவ்வளவுதானே? எனக்கு இதுல எந்த சிரமமும் இல்ல. இங்க பாரு, கோர்ட்டுக்கு போய் நாலு பூரா நீ நிக்கணும். கேஸுக்காக ரா பகலா ரெஃபரன்ஸுக்காக கண்ணு முழிக்கணும். உன் கேஸுக்கான எவிடன்ஸுக்குன்னு ஆதாரம் தேடி எல்லா இடத்துக்கும் அலையணும். இதெல்லாம் சிரமமா இருக்காதா? நமக்கு வேற வழி இல்லையே சபரி. நம்ம ஃப்ளாட்டுக்கு இஎம்ஐ கட்ட மட்டும் இல்ல, பால் காய்கறின்னு அன்றாட செலவுகள் எல்லாம் இருக்கு. வீட்டு வாடகைக்கு கூட பணம் கட்ட முடியாம நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, இதுக்கெல்லாம் நமக்கு யாரு கொடுப்பாங்க? நாம தானே கஷ்டப்படணும். அதெல்லாம் புரியாமலையா நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்? இதெல்லாம் நான் எப்படியாச்சும் சமாளிச்சிட்டு இருக்கேனா இல்லையா?
அப்பப்ப ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி நானும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு தான இருக்கேன். அதே மாதிரி எது வந்தாலும் நான் சமாளிக்க போறேன். உங்களை நான் எவ்வளவு தான் கஷ்டப்படுத்த முடியும்? நான் லா படிச்சிருக்கேன். வக்கீல் தொழிலும் பாக்குறேன். இப்போ நான் கேஸ் எடுத்து நாலு காசு சம்பாதிச்சா அது நமக்கு தானே? அதையே நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. இங்க பாரு லேக்கா, தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. நீ இப்போ சிரமப்பட்டா வயித்துல இருக்கிற குழந்தைய சிரமப்படும். நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கணுங்க. சொந்தக்காரங்களா இருந்தாலும் நம்ம கடன்னு போய் நின்னா முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. நமக்கு யாருங்க பணம் கொடுப்பாங்க? தயவு செஞ்சு என்ன இந்த கேஸ் எடுக்க விடுங்க. இல்ல லேக்கா, நீ இப்ப வேலைக்கு போனா என்னால வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியலன்னு நீ குத்தி காட்டுற மாதிரி தானே இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணமாங்க? நீங்க சம்பாதிச்சாலும் நான் சம்பாதிச்சாலும் அது நமக்கும் நம்ம குழந்தைக்கும் தானங்க. இந்த சிம்பிள் லாஜிக் கூடவா உங்களுக்கு புரியல? நீ சொல்ற லாஜிக் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னையும் உன் வயித்துல வளர்ற குழந்தையையும் காப்பாற்ற முடியலன்னா நான் ஆம்பளையாவே இருக்க லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். நீ கேஸ் எடுத்து வாதாடினா சும்மா ஈஸியா வாதாடிட்டு போக மாட்டேன். அது கீழே வரைக்கும் போய் அலசி ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருப்பேன். இதுக்காக நீ எவ்வளவு ஸ்டெயின் பண்ணுன்னு தெரியும். அது நம்ம குழந்தையையும் பாதிக்கும். அதனாலதான் சொல்றேன், நீ மறுபடியும் கோர்ட்டுக்கு போக வேண்டாம். பிளீஸ் சபரி. இங்க பாரு லேக்கா, நான் உன வேலைக்கு போவேனான்னு சொல்லல, இந்த நேரத்துல போவேனான்னு தான் சொல்றேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல ஆர்கியூ பண்ண வேண்டாம். எனக்கு வேலை தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. அப்படி இல்லையா நான் மறுபடியும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போய் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேனோ அதையே பார்க்கறேன். நீங்க அந்த கல்ல தூக்குற வேலைக்கெல்லாம் போகவே கூடாது. அப்போ என்ன வேலைக்கு போக வேணா நீ தடுக்கும் போது இந்த கேஸ் எடுத்து வாதாட வேண்டாம்னு சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கா இல்லையா சொல்லு. இருக்கு. அப்போ நான் சொல்றத நீ கேளு. சரிங்க போ. நான் இப்ப இந்த கேஸ் எடுக்க மாட்டேன். போதுமா? போதும். இங்க பாரு, நான் ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உன்னோட நல்லதுக்கும் நம்ம குழந்தையோட நல்லதுக்கும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, உன்னையும் என்னையும் கடவுள் சேர்த்து வச்சிருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் பெருசு இல்ல லேக்கா. இன்னும் பல கஷ்டங்களை கடவுள் நமக்கு கொடுக்கட்டும். எல்லா பிரச்சனையிலையும் நீ ஆறுதல் கொடுக்கும் போது எனக்கு கிடைக்கிற பலம் இருக்கு பாரு. அந்த பலத்தை வச்சு நான் போராடுவேன் லேக்கா. இங்க பாரு, கூடிய சீக்கிரம் நமக்கு நல்ல காலம் பிறக்கும். அந்த பவானிக்கு எவ்வளவு கொழுப்பு! அவ வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிருந்தா சூர்யா விவாகரத்து ஃபார்ம்ல கையெழுத்து போட்டிருப்பான். நம்ம பிளானும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அவ வந்து இப்படி பிளானையே சொதப்பிட்டாளே. அம்மா, நம்ம சொந்த உறவே நம்மள கழுத்து அறுத்துருச்சுமா. அந்த சூர்யாக்கு எவ்வளவு திமிரு! என்ன பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருந்த பையன் எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டிருப்பான். அவனை நார் நார கிழிச்சு வீசணும் போல என் ரத்தம் கொதிக்குதுமா. நான் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தேன் தம்பி. சூர்யா தம்பி பல்லு புடுங்கின பாம்பு, அவரை எதுக்கு கோச்சிக்கிறீங்க? இந்த பவானி அவரை நல்லா மயக்கி அப்படி வச்சிருக்கா. அவதாங்க நல்ல பாம்பு. அந்த பவானிய நல்லா அடிச்சு கொல்லணும் தம்பி. அந்த கிழவி நம்ம பக்கம் வந்துட்டா நம்ம வேலை சுலபமாயிடும் நினைச்சா அந்த பவானி அடங்க மாட்டா போல இருக்கே. அவ அடங்கலனா என்னம்மா? நீங்களும் சின்னையாவும் மூக்கு நாங்க கயிறு போட்டு அடக்க மாட்டீங்களா? ஏங்க சின்னையா, முடியாது. ஏன் முடியாது? அவ வெளிய சொல்லிக்க முடியாத அளவுக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு அசிங்கம் ஏற்படணும். அதுக்கப்புறம் அவமானத்துல அவளால இந்த வீட்டுல இருக்க முடியாது.
சூர்யாவோட முகத்தையும் அவளால ஏர் எடுத்து பார்க்க முடியாது. அவ இந்த வீட்டை விட்டு தானா போயிடுவா. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன 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 எப்படி இருக்கு என்னோட ஐடியா? ஐயோ மா, யோசனை எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அத நீயே செய்யணும்னு சொல்றியே. வேற யாராவது விட்டு பண்ண சொல்லல. அப்ப நம்ம வீட்டு விஷயம் வெளியே தெரிஞ்சா பரவாயில்லையா? அது இன்னும் அசிங்கமாயிடும். காதும் காதும் வச்ச மாதிரி நானே பண்ணிடுறேன். மா, ஏமா பயப்படுறீங்க? அவ நம்ம தம்பி மேல கைய வைக்கும்போது நம்ம தம்பி அவ மேல கை வைக்கிறதுல என்னமா தப்பு? மா ஒத்துக்கங்கம்மா, கிழவி இன்னைக்கு நம்ம பக்கம் இருக்கு, நாளைக்கே அதை யோசிக்க ஆரம்பிச்சு பவானி பக்கம் சாஞ்சிடுச்சுனா என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதும் இல்லாம போயிடும். இந்த பவானிய சமாளிக்க தம்பி தான் சரியான ஆளு. சரி, உன் கையால தான் அசிங்கப்படணும்னு அவ தலையில எழுதி இருந்தா அத யாரால மாத்த முடியும்? சரி சரி, நடக்கட்டும். சந்தோஷமா? ஆனா தம்பி, அவ ரொம்ப ராங்கி காரியாச்ச, அவளை எப்படி நீங்க வழிக்கு கொண்டு வருவீங்க? அதுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு. இது வர என்ன ஐடியா வச்சிருக்காரு? புரியல. இந்த ட்ரிங்க்ஸ் பவானி குடுக்குற சூப்ல எப்படியாவது கலந்து கொடுத்துரு. இத குடிச்சாவ மயங்கிடுவா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். மரகதம், என்ன யோசிக்கிறேன்? ஐயா, எனக்கும் அந்த பவானிக்கும் ஆகாது. நான் எதையாவது கொடுத்தா அவ குடிக்கவும் மாட்டா. நான் உங்க ரெண்டு பேரோட ஆளு தான், அவளுக்கு நல்லவே தெரியுமே, என்ன நம்பவும் மாட்டா. இப்ப என்ன செய்யலாம்? சூர்யா மூலமாவே இத செய்யலாம். என்னமா இப்படி சொல்ற தம்பி? இவங்க சொல்றது நல்ல ஐடியா. அம்மா, சூர்யா எது கொடுத்தாலும் பவானி நம்பி குடிப்பா. அவன் கைய வச்சு அவ கண்ணை குத்துறதுதான் பெஸ்ட். சரி, சூர்யா வச்சு இதை செஞ்சிடலாம். ஆனா ஐயா, எனக்கு ஒரு சின்ன விஷயம். இதுல இருக்கிறதுல கொஞ்சம் தான் அவ குடிப்பா. மிச்சம் இருக்கிற பாட்டில எனக்கு குடுத்துருங்க ஐயா. ஏதோ பண்ணி தொலை. இன்னைக்கு வச்சிட வேண்டியதுதான். தங்கம். பாட்டிமா, என்ன பண்ற? என்ன கிச்சனுக்கே வந்துட்டீங்க? காஃபி டீ ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ என்ன சமைக்கிற? சூர்யா ஐயாக்கு வெஜிடபிள் சூப் வேணும்னு பவானி அம்மா சொன்னாங்க, அதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இரு 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 இரு, சூப்ல என்ன போட போற? உப்பு தான் பாட்டி போட போறேன். காட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.